ఇది పరిశుద్ధ నామంతో స్తోత్రములాకు ఆశీర్వదించబడే నల్ల నాడుకాహ కత్తల నంది ఐందరి కూడు స్తోత్ర సర్వే అడైత్து உலகிலே கத்தின வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு அருமையான போதகர் வாசி சுரேஷ் அவர்கள் என்மேல் பிரியப்பட்டபடி நான் கத்தை அதிகமாய் ஸ்தோத்திருக்கிறேன். காலை மாலை வழியிலே உங்களுக்கு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுடைய வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கும் போதுதான் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாய் காணப்படுவார்கள். ஆகையால் இந்த மாணவர்களிலே உங்களோடு கூட சொற்ப நேரம் தேவனுடைய வார்த்தைகளிலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள முடியாத சிங்கே நாட்களாக அநேக தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்த பிடித்து அதிகமாய் ஜெபித்த ஒரு காரியம் என்னவாயிருக்கும் என்று நான் எனக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பித்தேன். தாப்போக்கு நதி அண்டையிலே தன்னுடைய மனைவி, தன் பிள்ளைகள், தன்னுடைய ஆஸ்தி, தன் வேலைக்காரர் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு இக்கரையிலே தேவனோடு கூட ஒரு மனுஷன் போராடியுள்ளவனாய் காணப்பட்டான். அவரை குறித்து கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்வது ஓசியா திருக்கதரிசன புஸ்தகம் வாசிப்போமா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதரானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவனை நோக்கி கெஞ்சினான். அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் தம்மோடே என்ன செய்தார், பேசினான். வசனம் சொல்வது அவன் போராடினான், மேற்கொள்கிறான், அழுது அவனை நோக்கி என்ன செய்தானா, கெஞ்சினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கெஞ்சுவதற்கு அவனுக்கு என்னையா குறைவு, ஏதாகிலும் அவனுக்கு குறைவு உண்டா, எல்லாம் இருக்கிறது. இந்த மனுஷன் தான் சொன்னார், நான் இந்த யாக்கோபு நதியை கோலும் தடியுமா என்ன செய்தேன் கடந்து போனேன், இப்பொழுதோ ரெண்டு பரிவாரங்களை உடையவனாய் காணப்படுவேன். ரெண்டு பரிவாரத்தை உடைய மனுஷன் ஏனையா கெஞ்ச வேண்டும், ஏன் அள வேண்டும், உனக்கு ஏதாவது குறைவு உண்டா, இல்லை. ஆனால் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், சம்பத்து, சுகம் எல்லாம் இருந்தாலும் அவன் ஒரு காரியத்துக்காய் கெஞ்சுகிறவனாய் காணப்பட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல நான் வாசிப்போமா. 26வது வசனத்தை அவர் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விடேன் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறான். பாருங்கள், உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், சம்பத்து, சுகம் எல்லாத்தனக்கு கிடைத்தது. தனிமையாய் வந்தவனுக்கு ஆசீர்வாதங்கள் பன்மடங்காய் கிடைத்தும் இப்பொழுது கெஞ்சுகிறான் கர்த்தரை நோக்கி,
ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் என்ன செய்ய மாட்டேன், போகவில்லை. இந்த 40 நாட்களும் நீங்கள் கெஞ்சின கெஞ்சு கெஞ்சுதல் எதற்காக? எங்கள் சாப்பாட்டு இல்லாமல் இருந்து ஆண்டவரை சோர்ந்தார் என்று கேட்கவில்லை, வஸ்திரத்திற்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை, வேறு எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை. நீங்களும் உங்கள் குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா இருக்கும்படிக்குத்தான் ஆசீர்வாதத்திற்காக நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். ஜெபம் எல்லாம் தேவனே நீர் என்ன என்ன செய்யும் ஆசீர்வாதம். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதை பார்க்கலாம் உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையானவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னை என்ன செய்யும் ஆசீர்வதியும் என்று சொல்லி 40 நாட்களும் ஜெபித்திருக்கிறீர்கள். ஜபத்தை கேட்டால் மெய்யாகவே ஜபத்தை கேட்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது சங்கீதமணி புஸ்தகத்துல, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களுக்கு நினைசிப்பார்கள் வருவார். அவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். இந்த யாக்கோபு கதறுகிறார், அவனிடத்துல மற்றவர் கதறுகிறார். யார் அவனோடு போராடுகிற தூதன் கதறுகிறார். என்ன சொல்கிறார்? பொழுது விடுகிறது, என்னை என்ன செய்ய போக விடு. தேவனுடைய கால்களை பிடித்துக் கொண்டு விடமாட்டேன் என்று உறுதியாக நின்று கொண்டிருக்கிற மனுஷன் யாக்கோபு. அவன் இவரிடத்தில் கத்துகிறார், என்னை விடப்பா நான் போகட்டும். ஆனால் அவனோ சொல்கிறார், நீ என்னை ஆசீர்வதித்தால் உடைய உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் போக விடு. உறுதியாய் பிடித்துக் கொண்டான். அவ்விடத்திலும் கத்தர் அவளை என்ன செய்தார், ஆசீர்வதிப்பது யாக்கோபாய் கடந்து போனான் யாக்கோபுக்கும் நதி எல்லையிலே. அவனை பார்த்து கேட்டால், உன் பெயர் என்ன என்று சொல்லி அவன் சொன்னால், நான் யாக்கோபு ஆண்டவனே. அதற்கு கர்த்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக மாற்றப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஐயா, எத்தன் ஏமாற்றுக்காரன் வஞ்சகனாய் காணப்பட்டவன் இப்பொழுதோ தேவனுடைய பிரபு என்கிற பெயருடையவனாய் மாற்றப்படுகிறான். அவனை கத்த செய்கிறாராம், ஆசீர்வதிக்கிறார். யார் மாற்றத்தை விரும்புகிறார்களோ அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். யார் சுபாவத்தில் மாறுகிறார்களோ, யார் தங்களுடைய ஜீவிதத்தை மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களை நிச்சயமாய் கத்த செய்வார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று கத்தனை பேரும் சொல்லுவது. ஐயா, அவர்கள் அவருடைய வேலைக்காரனாகிய இளையேசர் அங்கே லாபான வீட்டிலே கடந்து போய் சொல்லி இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 35 34 வாசிப்போ. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். இருக்குமா? கர்த்தரின் எஜமானை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஐயா, அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம் என்ன? வசனம் சொல்லுகிறது அங்கே வாசிப்போமா? அவர் சீமானாக இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் என்ன செய்திருக்கிறார்? இத்தனையும் கொடுத்திருக்கிறார். ஐயா, யார் ஆசீர்வதித்தது சொல்லுகிறார்? கர்த்தரை நிஜமாக என்ன செய்திருக்கிறார்? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஐயா, அவர் ஆசீர்வதித்தால் மிகுதியாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கொஞ்சம் கொடுக்கிறவர் இல்லை. இந்த லாலா கடைக்கு போனீங்கன்னா, ஸ்வீட் பாபா போய் நின்னா உடனே பொட்டியை திறப்பான், ரெண்டு மிக்சர் எடுத்து கையில் கொடுப்பான், சாப்பிட்டு அக்கா இந்தாங்க ஓட்டு பக்கடா சாப்பிடுங்க, அக்கா இது சாப்பிடுங்க, அண்ணே இந்த ஜிலேபி சாப்பிட்டு பாருங்க, பிச்சு பிச்சு கொஞ்சம் தான் என்ன செய்வான்,
முழுசா கொடுப்பானா? பலாப்பழ கடைக்கு போறோம், அவன் ஒரு சொல்ல அரை சொல்ல வெட்டி பேசி பாருங்க. மனுஷன் கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுப்போம், அளந்து கொடுக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தா மிகவும் நம்ம என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறோம். ஏன் ஆசீர்வதிக்கிறவர் தெரியுமா? சங்கீதம் 115:12 வாசிப்போம். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார், யாரை ஆசீர்வதிப்பார், யாரை நினைத்திருக்கிறாரோ அவர்களை என்ன செய்வார். ஒரு மனுஷன் கர்த்தரை பார்த்து கேட்டார், கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன என்ன செய்யும் நினைத்து அசிசுவன் கேட்டார், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன செய்யும் நினைத்திருக்கும். கர்த்தர் நினைச்சாரா நிச்சயமா என்ன உண்டு, ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தறிந்தார். கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படிக்கு மோசேயை என்ன செய்தார், அனுப்பி அவர்களை கொண்டு வருகிறவர்களாய் பாலும் தேரும் கொடுக்கிறேன், நலமும் சாபமானே அந்த பெரிய தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் அண்ணாலை இணைத்தருளினார். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அழகான தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் பிள்ளையாண்டாளை கொடுத்தார். கர்த்தர் அநேகரை இணைத்தருளுகிற கர்த்தர். இந்த மாதிரி வேளையில உங்களையும் அவர் நினைத்திருக்கிறபடியினாலே அவர் உங்களை என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே என் மேல் எப்படி இருக்கும் நினைவாயிரம் என்று சொல்லி பக்தன் கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறார். வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் கடைசி வசனம் 17 வசனத்தை வாசிப்போம். நான் சிறுவையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரே தாமதமாக சொல்லுகிற பக்தன் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறார், நினைவாகவே இருக்கிறார். என்னை நினைச்சிட்டே இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகளுக்கு இறங்காவள், மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை, உன்னை என் உள்ளத்தில் வரைந்திருக்கிறேன் சொன்னாரே. கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்போதும் என்ன செய்கிறவர், நினைக்கிறவராய், உள்ளங்கையை பார்த்து நினைக்கிறவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்கிறது அவர் நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? நீதிபதிகளின் புஸ்தகம் 10 22 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்யார், வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்னத்தை கொண்டு வரும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். பிரசங்கியின் புஸ்தகம் 5:19 வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 5:19 தேவன் ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நல்ல கவனிங்க, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா சாப்பாட்டை பார்த்துட்டே இருப்பான். முடிச்சு முடிச்சு ஆசீர்வாதமா சொல்லுங்க. ஒரு கவலை சோல் காத்த இத்தனை பிரயாசப்படுவோம், அந்த சோத்தையும் திங்க முடியலன்னா எப்படி இருக்கும். பார்த்துட்டே இருக்கான் அடக்காரன், நிறைய காசு காசை திங்க முடியாது, சோத்தை திங்கானா டேபிள்ல வந்து உட்கார்ந்தா அதுவும் எப்படி இருக்கு. டாக்டர் சொல்ல நீ கை கை வச்ச தொடஞ்ச இதா ஆசீர்வாதம் இல்லை. வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்கள், மறுபடி வாசிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதில் என்ன செய்ய வேண்டும், புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் எப்படி இருக்க
அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது அவனுடைய அனுக்கிரகம் ஐயா. இந்த அனுக்கிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கள்ளத்தின் அவன இடையே செமிச்சு போதீங்களா? நான் அவளை சொல்றேன். சில பேர் சமையலுக்கு செய்வாங்க, அறிக்கை கூட தெரியாது. என்ன தெரியாது? எதையே அரிசி அடைக்க அறிக்கை தெரியாது. கடைக்கு வாங்கிட்டு வருது, அப்படியே பக்கத்தோட அப்படியே ஊற்றிடுவாங்க. நான் கண்ணால பார்த்தத சொல்லுங்க, பொய் சொல்லுங்க. கத்தோடைய சமூகம் தேவ பயத்தோடு பக்தியோடும் எல்லா நடுக்கத்தோடு தேவ சமூகம் என் விசுவாசி செய்வோம். கடையில இருந்து வாங்கிட்டு அப்படியே சிஸ்டர் என்ன இப்படி போடுறீங்க? நல்ல அரிசி பாஸ்டர், 60 ரூபாய்க்கு வரல. உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுங்களா? கிளறிட்டு தூக்கி எடுத்து பார்த்தா ஒரு பின் வந்துருச்சு. அரிசி போட்டிருந்தா, நேபி பண்ணியிருந்தா, உடைச்சிருந்தா, பொருளை இருக்கும், உமி இருக்கும், இப்படி இருக்கிறதெல்லாம் அவன் ஸ்டேப்ளர் போட்டு அடிக்கிறதுல ஸ்டேப்ளர் இது கூட கிடைக்குது. ஆம்பளை சாப்பிட்டா என்ன ஆகும்? அது நீங்களே சாப்பிட்டா என்ன ஆகும்? வெங்காயம் கொண்டையில போய் சிக்கிட்டு அப்புறம் டாக்டர் போடுவோம். வசனம் சொல்லுவது, அவன் புசிக்கிறதற்கு கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பது அவனுடைய அனுக்கிரகமாய் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் வசனத்தை கவனியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாலமோனை எப்படி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கலாம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக ராஜாக்களின் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இனத்திலே, ஞானத்திலே, ஐஸ்வர்யத்திலே, கனத்திலே. அவன் ஞானத்தை தான் கேட்டான், கர்த்தவன் கேளாத நம்ம என்னத்தான் கேட்கிறேன் அடுத்தவனை கண்டு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய தேவையை அறிந்து என்ன செய்கிறவர்? சொல்ற ஆண்டவரை எனக்கு ஏரோப்ளைன்ல வேணும், இது கொண்டு நிறுத்த வீடே இத்து உண்டு, ஏர்போர்ட்டுல தான் நிறுத்த முடியும். அதுக்கு இறங்குற குழி, ஏற்ற குழி, எத்தனை செலவு இருக்கு? எளிதாக கேட்டாங்க. என்ன போங்க, சின்ன பிள்ளை கேட்டாங்க, கடையில இருந்து வாங்கி கொடுத்துருந்தா பெரியாள் கேட்டா ஏறி போறதுக்கு கேட்கலாம். ஆண்டவரே ஒரு தடவையாயும் என் பக்கத்துல இங்கேதான் ஏரோப்ளைன் சத்தம் கேட்குதுயா, ஒரு தடவையாய் நான் இந்த மெட்ராஸுக்கு போயிட்டு வரது எனக்கு உதவி செய்யும் கேட்டா கத்தரை செய்வா. அதை விட்டு ஏரோப்ளைனே எப்படின்னு வரணும், எங்க போய் வரணும்? ஏன்னு சொன்னா இன்னைக்கு தெரியாமல் அநேக கத்தடத்துல கேட்கிறவளாய் காணப்படுகிறார். சாலமோன் கத்தடத்துல உகந்த விண்ணப்பத்தை கேட்டான். என்ன விண்ணப்பம்? அன்றைய இந்த ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்க என்னால கூடாது. ஆகையினால நியாயம் விசாரிப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு செய்யும். கர்த்தர் அதை கேட்டால் உனக்கு ஞானத்தை தருகிறேன் சொன்னார். அவன் கேளாததையும் கர்த்தர் செய்தவர். இந்த 40 தான் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, நீ வருகிற நாட்கள் நீங்கள் கேளாததையும் பெற்றுக்கொள்வீங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் உங்களுக்கு எது தேவைன்னு சொல்லி. நீ ஒருவேளை மறந்து இருக்கலாம் இதை கேட்கறதுக்கு. அதை கர்த்தர் செய்வார், அனுக்கிரகம் செய்கிறவராய் காணப்படுவார். கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17 உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பளமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல்
நம்பிக்கை வைக்கும். யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல். எதற்கு? நாம் அனுபவிக்கிறது வேண்டிய சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறவரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். உலகத்துல குறைவு இருக்கு, அடுத்தது பூரணம் இருக்கு, அடுத்தது என்னது? சம்பூர்ணம். பூரணத்திலும் திருப்தி இல்லாமல் சம்பூர்ணமாய் கத்தர் எப்படி கொடுக்கிறவரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற கத்தர். கொஞ்சமாய் அல்ல ஐயா, சம்பூர்ணமாய் கொடுக்கும்படிக்கு கத்தர் உதவி செய்கிறவர். அவர் மேலே உடைய நம்பிக்கை என்ன செய்யுங்க? வையுங்கள். எழுதப்பட்டிருக்கு. எதன் மேல வைக்க வேண்டாம்? ஐஸ்வர்யம் பெருகும் போது உன் கண்களை அதன் மேல என்ன செய்யாதே? வைக்காதே. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் எழுதப்பட்டிருக்கு. எங்க பல்லோகத்துல பொக்கிஷங்களை என்ன செய்யுங்கள்? சேர்த்து வையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையினாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நிலையற்ற ஐஸ்வர்யம் இது வரும் போகும், ஆனால் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் சம்பூர்ணமாய் நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவராய் காணும். ஒன்று நாளாகும் 29 ஒன்று நாளாகும் 29 வாசிப்போமா? 12 கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்துவோம், கனப்படுத்துவோம். உம்முடைய கரத்தினாலே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாராலே வருகிறது? நல்ல வேலை செய்வதனால்தான் எனக்கு என்ன வருகிறது? ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிக்கிறேன். அப்படியா 8 என்னங்க ஓவர் டைம் 3 டியூட்டி செய்வது எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் 8:18 வசனத்தை வாசிப்போம். 17 வாசிங்க. என் சாமர்த்தியம், என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கென செய்கிறவர். ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறது என்ன வேணும்? 3 டூட்டி பார்க்கறதுக்கு என்ன வேணும்? இல்லாட்டி டூட்டி பார்க்க முடியாது, ஒரு டூட்டியே பார்க்க முடியாது. கால் மாலை வழியில் அருமையான தேவ சனமே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை கத்த ஒருவரே நமக்கு என்ன செய்கிறவர்? அவரை பார்த்தாண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு பலனுக்கு ஆர்வம், நான் சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் எனக்கு என்ன செய்யும்? தாருபிட்டேன். இப்பொழுது நான் உங்களோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய 5 வழிகளை குறித்து உங்களோடு நான் சொல்லும்படியாய் வந்தேன். இதுவரைக்கும் உங்களோடு ஒரு முகவரியாய் சொல்லிக் கொண்டு வந்தேன். இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே வந்து தங்கவும், தேவனுடைய ஆசீர்வாதத்தாலே நாம் நிரப்பப்படவும், அதற்குரிய சுற்றமான வழிகள் என்ன என்பதை பரிசுத்த வேதாகமத்திலும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிப்பு முதலாவது 2 புஸ்தகம் 6:10-11 வசனங்களை வாசிப்போம். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனமில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்தான்.
கர்த்தருடைய வெட்டி கித்தியராகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்குரிய ஒரு பெரிய வழி என்னவென்றால், இவர் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தாவீதை தான் அந்த பெட்டியை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வரும்படிக்கு அவன் என்ன செய்தான், மனதில்லாமல் போய்விட்டார். ஏன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த பெட்டியை கொண்டு போய் கித்தியராகி ஓபேத் ஏதோமின் வீட்டில வைத்தார்கள். பெட்டி அந்த வீட்டில எத்தனை மாதம் இருந்தது, மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் கித்தியராகி ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஐயா, கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கர்த்தர் தேவனுடைய பெட்டியை உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஜனங்களிடத்துல காணிக்கை வாங்கி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வெளியே வெளிப்பிரகாரத்தில் வழிபடவும் வெண்கல கடல் தொட்டியும் காணப்பட்டது. உள்ளே ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரம் ரெண்டு பிரிவுகளை உடையதாக இருந்தது. முதலாவது பரிசுத்த ஸ்தலம், இரண்டாவது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திலே மன்னிக்கணும், முதலாவது குத்துவிளக்கு காணப்பட்டது இடது பக்கத்திலே. வலது பக்கத்திலே சமூகத்து அப்பத்து மேஜை இருந்தது. திரைக்கு முன்பாக அங்கே தூப பீடமும் காணப்பட்டது. இவைகள் பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற படிமுட்டுகள். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு திரை ஒன்று போடப்பட்டிருந்தது. அந்த திரைக்குள்ளே காணப்பட்டது என்னவென்று சொன்னால், தேவன் உண்டாக்கி வைத்த, தேவனால் உண்டாக்கும்படிக்கு கட்டிடப்பட்ட உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. நல்ல கவனிங்கள், தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்க சொன்ன காரணம் என்ன என்பதையும் இந்த கமாலையுடன் உங்களுக்கு சொல்கிறேன். வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25:22 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதில் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரனுக்காக உனக்கு கற்பிக்க போகிறவன் எல்லாம் நான் உன்னோட என்ன செய்வேன் சொல்லு. நல்ல கவுனிங்க, அங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னது? முதலாவது, அங்கே நான் உன்னை என்ன செய்வேன், சந்திப்பேன். உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல கர்த்தர் யாரை சந்திக்கிறவர், மோசேயை சந்திக்கிறவர். சந்திப்போடு விட்டுவிடவில்லை. அடுத்து சொல்லும் போது சொல்றார், இஸ்ரவேல் புத்திரர் கை கொள்ள வேண்டிய கட்டளைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு அங்கே இருந்து என்ன செய்வேன், உன்னோட பேசுவேன். கர்த்தர் பேசுகிற ஸ்தலம் எது என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டி நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். மோசேயை கடந்து போவார், அங்கே கர்த்தரை சந்திப்பார், கர்த்தரோடு என்ன செய்வார், பேசுவார். கர்த்தர் சொல்ல காரியங்களை அவன் கேட்டு வருகிறவனாய் காணப்படுகிறார். மாலிவடி அருமையான கர்த்தரின் சிறுமே, இந்த பெட்டி கர்த்தர் சந்திக்கிற இடம், இரண்டாவது கர்த்தர் பேசுகிற இடமாயிருக்கும். இது வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் பிரயாணப்பட்டது. பிறகு அது கூடாரத்திலே தங்கியிருந்தது. நியாயாதிபதியின் காலங்கள் வந்தது. சாமுவேலின் நாட்களிலே ஏழி பிரதான ஆசாரியனாய் காணப்பட்டார். பெலிஸ்தர் அவனோடு கூட இஸ்ரவேலரோடு கூட யுத்தத்திற்கு கடந்து வந்தார்கள். யுத்தத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேலரை மேற்கொள்கிறவர்களாய் காணப்பட்டார். அப்பொழுது பார்த்து இஸ்ரவேலர் சொன்னார்கள், தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்வோம், கொண்டு வருவோம் யுத்த கலத்திற்கு என்று சொல்லி அது யுத்த ஸ்தலத்தில் கொண்டு போனார்கள். தாகூல் விழுந்து கிடந்ததல்ல, நொறுங்கி போய் கிடந்தது.
ஆகையால் இனி இது இங்கு வைக்கலாகாது என்று சொல்லி ஒரு மாட்டு வண்டியில ஏற்றி அதை அனுப்புகிறவர்களாய் காணப்பட்டார். எங்கே போகிறது என்று பார்த்தார். அது கீழாத் யாரின் மேட்டுவரையும் அது கடந்து வருவதாய் காணப்பட்டது. அங்கே ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துல அதை வைத்திருந்தார்கள். அங்கே அது அபிநதாம் என்று சொல்லப்படுகிற மனுஷன் ஆசாரியனாய் இருந்ததை கவனிக்கிறவனாய் காணப்பட்டு இப்படிப்பட்ட நாட்களிலே தான் சவுல் ராஜாவாய் கடந்து வந்தார். சவுல் அதை குறித்து எண்ணமற்றவனாய் காணப்படுகிறார். வசனத்தை வாசிப்போமா? வாசியுங்கள். 1 சாமுவேல் 4:11 வாசிப்போம். 1 சாமுவேல் 4:11 தேவனுடைய பெட்டி என்ன செய்யப்பட்டது? பிடிக்கப்பட்டது. 1 சாமுவேல் 7:2 பெட்டியின் கீரியாத் யாரீம் அபிநதாம் வீட்டில் அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷங்களை செய்திருந்தது. சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டான் தெரியுமா? 40 ஆண்டு காலங்கள் அரசாண்டான். வசனம் நிமிதமாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? 1 நாளாகமும் 13:3 13:3 நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அது என்ன செய்யாமல் போனோம், தேடாமல் போனோம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய கட்டளையோ தேவனுடைய சந்திப்போ ஒருவருக்கும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 3:6 முதல் வசனத்தை எடுங்க. 1 சாமுவேல் 3:1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனமும் இருந்தது. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? அபூர்வமாயிருந்தது, அதிசயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இப்ப என்ன செய்யுது? கிடைச்சது, அபூர்வமாய் கிடைத்தது. நான் எங்கெங்கோ தேடி பார்த்தேன், அது இப்பதான் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அபூர்வம் அந்நாட்டில் கர்த்தருடைய வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது? அபூர்வமாய் இருந்தது. அடுத்த வசனத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய வாசிங்க இந்த வசனத்தை. 3:6 கர்த்தர் யாருக்கும் தன் என்ன செய்யல, வெளிப்படுத்தவே இல்லையா? ஆனா சின்ன சாமுவேலுக்கு தன் என்ன செய்தார், வெளிப்படுத்த. 20 வருஷம் அது கீரியாத் யாரீமின் என்கிற இடத்திலே அது அபிநதாமின் கீழே காணப்படுகிறது. சவுலின் நாட்களிலும் அதை தேடாமல் போய்விட்டார்கள். இப்பொழுது தாவீது வந்திருக்கிறான். பாருங்கள், அது எப்படியாயிலும் பாலை யூதாவில் இருந்து எருசலேமுக்கு என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவனாய் காணப்பட்டார். வசனத்தை இப்பொழுது வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் மனிதர் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:6 முதல் சில வசனங்களை வாசிப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேல எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாக இருக்கிற சேரனுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலையூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவரும் அவரோடு இருந்த ஸ்தலத்தார் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியோடு இருக்கிற அபிநதாமின் வீட்டிலிருந்து என்ன செய்தார்கள்,
கொண்டு வந்தார். பெட்டியையும் உர்சாவும் அகியோவும் என்ன செய்தார்கள்? நடத்தினார்கள். நடந்தது என்ன? வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் உர்சா தேவனுடைய பெட்டியை வெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடிக்க பார்த்தார். கத்தர் அவளை என்ன செய்தார்? அடித்தார். அவள் அவ்விடத்திலே என்ன செய்தார்? செத்தாள். ஏன் தெரியுமா? ஒன்று நாளாக 15:13 வசனத்தை வாசி. ஒன்று நாளாகவும் 15:6 முதலிலே நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நான் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடியே தேடாமல் போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே என்ன செய்தார்? அடிவிழப்படினார். இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை கவனிங்க. தாவீது செய்ய வேண்டிய முறைமையின்படி செய்யாதபடியினாலே ஒரு ஆசாரியன் பரிதாபமாய் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள் தங்கள் தோள்களிலே சுமக்க வேண்டும். அதை ரதத்திலோ அல்லது வண்டியிலோ கூட்டி கொண்டு வரலாகாது. தாவீது புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. மாடுகள் மிரண்ட போது ஊசா கையை நீட்டினால் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அடித்தார். காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், அடுத்தது நாம் நம்முடைய தேவனாய் கர்த்தரை நியாயமானபடி தேடாமல் போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? அடிவிழப்படுகிறார். கர்த்தரை கர்த்தருடைய பெட்டியை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சுமக்க வேண்டும். ஆசாரியன் சுமக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை நியாயமானபடி செய்ய வேண்டும், தேட வேண்டியது அவசியம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். அவர் நமக்கு சமயமா இருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யுங்கள்? கூப்பிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் அதை செய்யாமல் போடப்படினால், அடிவிடப்படினால், இப்பொழுது நடந்த காரியம் என்ன? பெட்டியை கொண்டு வந்து அபிதாவின் வீட்டினை என்ன செய்தார்கள்? வழியில ஏற்கனவே என்ன ஆயிருக்கு? ஒரு ஆசாரியன் செத்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அபிநதாவின் வீட்டில கொண்டு வரும் போது அபிநதாவுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பெரிய கலக்கமும் பயமும் தீங்கும் காணப்படும். ஏன்? எங்கே ஏதாயிலும் அசம்பாவிதம் நம்முடைய வீட்டில் இருக்கும் போது நடந்துவிடக் கூடாது என்ற ஒரு அச்சம். அச்சத்தோடு கூடவே அந்த பெட்டியை தன் வீட்டுக்குள்ளே வரவழைத்து வீட்டிலே வைத்திருந்தார். 3 மாதம் தான் இருந்தது. வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் ஆலேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நாம் வரவழைக்கிறோமா? ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள வாரும் ஆண்டவரே, நீர் என் வீட்டில் என்னோடு என்ன செய்யும்? தங்கீர் என்று சொல்கிறார்கள். யார் கர்த்தரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த வீட்டை கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். வசனத்திலே வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 2:2 வசனத்தை வாசிப்போம். யோவான் 2:2 இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு பாருங்க, முதலாவது நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். வாரும் என்றவர்கள் என் உள்ளத்தில் வந்து என்ன செய்யும்? தங்கியிடும் என்று சொல்லி அழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அனைவர் அழைக்கிறது இல்லை. அவர் அழையாமல் வருகிற விருந்தாளி அல்லவே? அல்லையா? நல்ல கவனிங்க. ஆயினால்தான் வெளிப்படுத்த விசேஷம் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட. ஐயா, அவர் பலாத்காரமாக ஒருவருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறவர் அல்ல. அவர் கதவை தட்டி கேட்கிறார், நான் உள்ளே வரட்டுமா என்று.
அழைப்பு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது காரியம் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்துக்கு வருவோம், வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டு என்ன செய்ய வேண்டும். ஏன் அப்படி கேட்டார்? ஏன் பலாத்காரமாய் அவன் வரமாட்டான்னு சொல்லியிருந்தேன், இவன் வந்து கேட்கிறானே நான் உன் வீட்டுல என்ன செய்யணும், தங்கணும்னு சொல்லி. ஏன் வசனங்கள் சொல்லுகிறது? சகேயு இயேசுவை பார்க்க எப்படி இருந்தான்? ஆசையாய் காண. இன்னைக்கு எல்லாம் எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ ஆசை, டைட் பேண்ட் போடணும்னு ஆசை, கம்மி மாறினுக்கு ஸ்லீவ்லெஸ் பனியன் போடணும்னு ஆசை, எத்தனை ஆசை. எமஹால என்ன எக்ஸக்டா என்ன ஒரு பைக் அதை வாங்கி நல்லா பண்ணு பழமன் பறக்கணும்னு ஆசை. ஸ்திரீகளுக்கு நல்லா ஸ்ரீதேவி பட்டு மாளிகையில் போய் பட்டு வாங்கணும்னு ஆசை. இயேசுவை பார்க்க ஆசை இருக்கா உனக்கு? உலக பிரகாரமான என்னென்ன ஆசை இருக்கு எனக்கு தெரியாது. சில நேரத்தில் நமக்கு நம்மளே சொல்லுவோம், இடியா கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கு, அது ஆட்டுக்கான பாயா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க ஆசை எந்த மனுஷன் விட்டுது, எல்லாருக்குள்ள ஆசை இருக்கு, எனக்கும் தான் ஆசை இருக்கு. அந்த கவனிங்க, ஆசை இல்லாத மனுஷன் ஒருவர் இந்த உலகத்துல இல்லை. ஆனால் இங்கே அவன் இயேசுவை பார்க்க எப்படி இருந்தால் ஆசையா இருந்தான், பார்க்க முடியவில்லை, ஜனக்கூட்ட மிகுதி. அதனால் அவன் என்ன செய்தால், அவன் ஓடினான், காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான், அங்கே இருந்து அவன் என்ன செய்தான், பார்த்தான். இயேசு அவனை பார்த்தான், ஜனக்கூட்டம் வந்து நின்றான், மேலே பார்த்தான். ஒரு பழமும் இல்லையே, நீர் மேலே பார்த்தீங்க, எனக்கு வேண்டியது அங்கதான் இருக்கு. யாரு இருக்கா? என்ன பார்க்க ஆசையா இருக்கு? ஒருவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறாயா? அவன் தான் எனக்கு சகைவே நிக்கிறே. என்ன செய்ய, இறங்கி வா. அவன் இறங்கி வந்தான். அத்த என்ன சொல்றா தெரியுமா? இன்றைக்கு உன் வீட்டில நான் வந்து என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும். அதுக்கு நடந்த காரியம் என்ன? அந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, 6 வசனத்துல பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை வீட்டுக்கு செய்தான். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஏசுநாதர பாக்குறீங்க, வரீங்க சிட்டி சர்ச் ஆஃப் காட் SAHS பிரான்ச், இங்க வர்றீங்க. இயேசுவை பார்த்து ஆண்டவரே இங்கேயே வந்துடும், எங்க வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனம்பு வளர்க்குற நிறைய இருக்கு, அதனால இங்கேயே இருந்துடும். நான் வயதை எப்ப பார்த்து பாக்குறேன், வாரம் வாரம் வந்து பார்த்தேன், டெய்லி கூட வந்து பார்த்தேன். அப்படியா அவன் சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு என்ன செய்தான், அழைத்து வந்து நல்ல கவனிங்க. பார்க்க ஆசையா இருந்தால் அவன் அவரை பொழுதே செய்கிறான், அழைத்து கொண்டு போகிறான். 3 ஒரு காரியங்க, லூக்கா எழுந்த சுவிசேஷம் 24:6 28 வசனத்தை வாசிப்போமா? அத்தனத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடைய தங்கியிலும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்து என செய்தார்கள். வருந்தி கேட்கிறோமா? எங்களோடுதான் தங்கியிருக்கிறான். கத்தரை யார் தன்னுடைய வீட்டில வைத்திருக்கிறார்களோ அவர்களை கத்தர் என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். பாருங்க, இயேசு இதுவரைக்கும் பேசிக்கொண்டே வந்தார், இவர்தான் இயேசுன்னு தெரியாது. அவர்கள் அந்நியராய் இணைந்து கொண்டு பேசிக்கொண்டு வருவார், இப்போ அந்நியராய்த்தான் வீட்டுக்கு கூப்பிடுகிறார்கள். இயேசு உட்கார்ந்தார், அவருக்கு அப்ப வைக்கப்பட்டது, ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டார். அப்பத்தை பிட்ட போது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. அவர் இயேசு என்ன செய்தார்கள், ஐயா இயேசு வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உயிர் திறந்த இயேசுவை நீங்க பார்க்கணும். உயிர் திறந்த இயேசுக்கு என்ன உண்டு,
எல்லா வல்லமையும் உண்டு ஐயா. சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாலை விட அருமையான கர்த்தருடைய கூறிய தினமே கர்த்தருடைய விசுவாசிகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் அடையாளம் காணுங்கள். அடுத்தது பாருங்க, அதே நூற்றாண்டு சுவிசேஷம் 10 38 வசனத்தை வாசிப்போம். இது வேகமா போலாமா? பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பேர் உண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் என்ன செய்தால், ஏற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க, வீட்டுக்கு கூப்பிட்டார்கள், சந்தோஷத்தோடு அழைத்துக் கொண்டு போனார்கள். இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் ஜீசஸ் அவர் வீட்டில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள். நடந்த காரியம் தெரியுமா, இயேசு மரியாளோட வேத வசனத்தை என்ன செய்தார், பேசுகிறவராய் காணப்பட்டார். சொன்ன ஆண்டவரே, இவள் என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு எதே இல்லையா, கவலை இல்லையா? ஆனால் இயேசு சொன்னார், தேவையானது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரியும். ஐயா, வசனம் தான் தேவை, கதை அடிக்கிறது நமக்கு தேவையில்லை. கதைகள் ஆயிரம் இருக்கிறது, கதை கதையாய் போய்விடும். ஆனால் தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது, அது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. எந்த மனுஷனுடைய ஆத்மாவையும் ரட்சிக்க வல்லவர்கள் தேவனுடைய வசனம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ரட்சிக்க வல்லமை உள்ளது. யா எதை, யாக்கோபின் நிருபம் எடுத்து வாசிப்போமா? யாக்கோபின் நிருபம் 1:21 வசனத்தை வாசிப்போம். எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டவர்களாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாய்த்துக் கொள்ளுங்கள். வசனம் எப்படிப்பட்டது, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதையா. சங்கீத 107:20 வாசிப்பீர் என்றால் அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி. ஐயா, வசனம்தான் உங்களை என்ன செய்யும், குணமாக்கும். வேறு எதுவும் குணமாக்கால், மருந்து மாத்திரை அல்ல, தேவனுடைய வாய். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றாலும் வீணாய் என்ன செய்வதில்லை, திரும்புவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:11 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 55:11 வாசிப்போம். அப்படியே வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் ஒன்று இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கு. ஐயா, கர்த்தருடைய வசனம் வெறுமையா என்ன செய்யாது, அது மேல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளைக்கிளம்பி விளையும்படிக்கு செய்து உசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வசனமும். ஐயா, தேவனுடைய வார்த்தை ஒன்றாலும் போகாது. ஐயா, என் வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த வசனங்களை உயர்வுக்குள்ளே கொண்டு வருகிறதாய் காணும் என்றால் மகா வல்லமை பொருந்திய தேவனுடைய வசனமாய் காணப்படும். உங்களோடு இந்த காலம் மாணவர்களை சொல்லுகிறேன், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு ஆசீர்வாதம் சகித்த வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட்டார். கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறது, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு உண்டாயிற்று. இவனும் அவர்களுக்கு யாராய் இருக்கிறாரே, குமாரனாய் இருக்கிறாரே என்று சொல்லி சொல்லப்பட்டது. மாலை வழியில அவரை ஏற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இரண்டாவது காரியத்துக்குள்ள போவோம். 1 புஸ்தகம் 3:3 வசனத்தை வாசிக்கலாம். 1:3 சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு தன் தகப்பனாகிய தாவீதின்
காட்டி நீங்க அதிகமா அன்பு கூட்டமா பேசினார்கிட்ட. நேற்று ரெண்டு அதிகாரம் நான் பைபிள் வாசித்து வாசித்தோம். இன்னைக்கு ஒரு அதிகாரம் ஆயிடுச்சு. நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? அன்பு குறைவு. தேவனை அதிகமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். அன்பு குறைவு. அன்பு கூறுதல் என்றால் என்ன? வாசிப்போம். ஒன்று யோவான், ஒன்று யோவான் வாசிப்போமா? ஐந்தாம் அதிகாரம், ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் என்ன செய்வதா? அன்பு கூறுதல் என்ன தெரியுதா? மகேஷ்னார் படத்தை பார்த்து அந்தவனே நம்ம படம் வைக்கிறது ரொம்ப சொல்லு. அது அன்பு கூறுதா? இல்லவே ஒருவன் இயேசுவிடத்தில் அன்பு கூறுந்தால் அவன் அவருடைய கற்பனைகளை என்ன செய்வான்? கைக்கொள்கிறவனாக காணப்படுவான். அன்பு கூறுந்தவர்களை கர்த்தர்க்க செய்கிறவர் ஆசீர்வதிக்கிறவர். பேசுவர் என்ன சொல்லுவது? கவனியுங்கள். ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 4:24-25 வாசிங்க. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற முதற்கொண்டு ஆசா மட்டுமல்ல எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்தது. சாலமோனின் நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலும் சுலமாய் குடியிருந்தார். ரெண்டு காரியத்திற்கும் சொல்லப்படுது. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே வசனம் சொல்லுது அவனை சுற்றிலும் எங்கும் என்ன இருந்தது? சமாதானம் இருந்தது. இரண்டாவது என்ன இருந்ததுமா? அவனவன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் ராட்சி சுற்றின் நிழலிலும் சுகமாக கர்த்தர் கொடுக்கிறத பாருங்க. நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கட்டளை கை கொண்டு வருவீங்க சொன்னால் முதலாவது காத்த கொடுக்கிறது சமாதானத்தை. இரண்டாவது இடத்தை தருவார் நிலைப்பார்களை தருகிறவராய். சாலமோ ராஜாக்குரிய நாட்களிலே கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதியும் இல்லை, அவனுக்கு பகைவனும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சாட்சிட்டு சொல்லுவது. நேரம் இல்லை எடுத்து சொல்ல. அவனுக்கு விரோதிகளை இல்லை, அமைதியாய் இருந்தான். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை இனி எப்படி இருக்க வைப்பார்க்கிறீங்களா? இயேசுக்கு அத்திருத்தரசி புஸ்தகம் 32 யாரும் கடைசி வசனத்தை வாசி மாடுகளை அது மீன் வசனமா? என் ஜனம், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் என்ன செய்யும்? சுகமாய் குடியிருப்பார்கள். ஜனத்துக்கு என்ன வேண்டும்? முதலாவது சமாதானம் தேவை. இரண்டாவது என்ன வேண்டும்? இழைப்பார்கள். வேத வசனம் என்ன சொல்வது தெரியுமா? ரெண்டு கிடைக்கும். வேதத்தை நேசித்தவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று 119 சங்கீதம் 165 வசனத்தில் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிற வழியில அங்க இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 47 அதிகாரம் 48 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற
உன்னிப்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆயிரம் கற்பனைகளை கவனித்தாயால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம். பாருங்க, யாருடைய சமாதானம்? என் சமாதானம் எப்படி வருமா? நதியை போல புரண்டு வரும். கொஞ்சம் சமாதானம் இல்லை, பரிபூர்ண சமாதானத்தை நமக்கு என்ன செய்கிறவர் கொடுத்த தேவனாய் காணும். என்ன செய்யணும்? மத்தையின் சுவிசேஷம் 22:6 37-38 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 22. இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் என்ன செய்வாயாக? கொஞ்சம் இல்லை. எப்படி? ஓல் ஹார்ட் என்றதப்பட்டது, ஓல் மைண்ட் வித் ஹோல் ஸ்ட்ரென்த், முழு மனதோடு கூட கட்டடத்துல நீ என்ன செய்ய? அன்பு பொரு. நம்ம அப்படி செய்யறோமா? கத்திர முழுமையாய் நேசிக்கிறோமா? கத்தரை பார்க்கிறோம், வேறு எதையாகிறோம், நம் அதிகமாய் அன்பு பொருளாய் காணப்படுவோமா? லோத்தின் மனைவி தான் விட்டு வந்தவர்களுக்கு மேல் அன்பு வைத்திருந்தபடியினாலே அது பின்னிட்டு திரும்பி பார்த்து என்ன செய்தார்? 33 அப்போஸ்தலனாய் பவுல் ரோம சபையாருக்கு 8 எழுதும் போது கடைசி ஆகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் பெரிய பட்டியலை போட்டுக் எல்லாவற்றிலும் நாம் நம்பி அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் என்ன செய்கிறோம்? செயல்படுகிறவனாய் காணப்படுகிறோமே. நாம் கத்தர் அதிகமாய் நேசிக்கிறோமா? யோபின் புஸ்தகம் 13:15 வசனத்தை வாசிக்கும்போது வசனம் இங்கே சொல்கிறது, வாசிப்போமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் என்ன செய்வேன்? யோபம் போல கர்த்தரை நேசித்தவன் ஒருவனும் இல்லை. பருக்கள் நிறைந்தது, எல்லா நஷ்டம், he lost everything, all his treasures. ஆனாலும் அவன் கர்த்தர் மேல் எப்படி இருந்தான்? கர்த்தரை நேசித்தாலே நம்ம கர்த்தரை எவ்வளவா நேசிக்கிறோம். கவனியுங்கள், லூக்கா 7:47 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் என்ன செய்தாலே? யார் ரொம்ப நேசிப்பா? யாருடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் என்ன செய்வான்? நான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன், என் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார் சொல்ற ஒரு கரங்களை வச்சு அப்படியே சொல்லுவோமா? இது பார்த்தா ஒண்ணு வரும்போது அந்த முழக்கம் இருந்துச்சு, இப்ப இந்த முழக்கத்தை காலம் ஒருவேளை சொல்ற, இது நீங்கள் முழங்க வேண்டிய நேரம். அப்படியா? என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சாருயா, நான் மகா துரோகி, நான் சாட்சி சொன்ன நேர காலம் பெற்ற ராத்திரி ஒரு ஆர்மி பயிர் அவ்வளவு கொடிய பாவம். நான் இங்க இருந்திருக்கணும் தெரியுங்களா? ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரியில குஷ்டரோகியா எனக்கு காணப்படுறது. துன்மையாய் கத்தனை மரணிக்கும்படியாய் கடந்து போன வேளையில கத்தனை அன்பாய் சந்தித்தார். கிறிஸ்தவ குடும்பத்துலதான் பிறந்திருந்தேன், அதுவும் சொல்ல போனால் ஊரில் பெந்த கோஸ்தே குடும்பத்துல பிறந்தவையா? என் வீட்டுல ஒருத்தருக்கும் காது முக்கில ஒண்ணு அப்படிதான் வளர்க்கும். எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, எங்க வீட்டுல உலகத்திற்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனா உலகம் கரைபிடித்து விடுவது அவ்வளவு அழுத்த சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல தமிழ் பண்டிக்காய் வேலை செய்தவர் மறித்து சில காலங்கள் ஆகிவிட்டது. பயங்கர போட்டு பள்ளி குழந்தைய ஸ்ட்ரைக் பண்ணி கதவை இழுத்து மூடினவர், அவ்வளவு பயங்கரமான ஆலையா.
ஆனா கிருபையாய் என்ன செய்தா? நான் சொல்ற அல்லேலூயா புரியும் தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கிறீ அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாவத்தை மன்னி சொல்றாரா இல்லையா? எவ்வளவு அல்லேலூயா சொல்லணும். தினந்தோறும் எந்த நேரம் சொன்னாலும் என்ன செய்யும்? பூமிக்கும் இப்படிப்பட்டவரை அன்பு கூர்ந்தால் தான் ஆசீர்வாதம். மூன்றாவது காரியம் விவேகமாய் போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரம் 9 வசனத்தை வாசி. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு எதையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கிற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது நல்ல கவனிங்க. முதலாவது, we have to invite Jesus into our house. தேவனை பற்றிய தன் வீட்டுக்கு வரவழைத்த ஓபேத் ஏதோம் ஆசீர்வதிக்கப்பட்டார். இரண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம், பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிறவர்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் கடன். யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்து நிமித்தம் தன் சகோதரால் பகைக்கப்பட்டார். எப்பொழுது நேரம் வரும் என்று பார்த்துக் கொடுத்த சகோதரர் சமயம் கிடைத்த போது அவனை பிடித்து வஸ்திரங்களை உணிந்து கொண்டு அவனை ஒரு குழியிலே பூட்டி விட்டான், பாலும் குழியிலே. ஆனால் அவனுடைய சகோதரன் ஒருவன் அவனை தப்ப விட்டு எகிப்திற்கு போகிற மீதியாண்டிய கையிலே வர்த்தகத்தில் விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசு தகப்பனத்தில் போய் சொன்னார்கள், இது உடைய குமாரனா யோசேப்பு வஸ்திரம் தானோ பாரு. காட்டு மிருகம் அவன் என்ன செய்தது? பட்சித்தது போலும் என்று சொல்லி ஒரு ஆட்டை எடுத்து ரத்தத்தில் மொழித்து கொண்டு போய் காட்டினார்கள். அந்த யாக்கோவும் அது நம்புகிறவனாய் காண. அவன் அதிகமாய் நேசித்த யோசேப்பு இப்படி மறித்து போனாலும் நம்பிக்கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டவன் எகிப்திலே போய் போத்துவான வீட்டிலே மறுபடியும் விற்கப்பட்டான். அவன் வீட்டிலே இருந்த போது அவன் நிமித்தம் கர்த்தர் அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் என்று போத்துவார் கண்டு அவனுக்கு எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். மனைவியை தவிர, ஆனால் அவனுடைய மனைவி அவன் மேல் கண் போட்டு பாவம் செய்யும்படியாய் அழைத்த போது யோசேப்பு சொல்கிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாமல் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. யோசேப்பு தன் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொள்ளுகிறபடியாய் காணப்படும். இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் காத்துக் கொண்டால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். வசனம் சொல்கிறத கவனியுங்கள். 1 பேதுரு 16 வசனத்தை வாசிக்கணுமா? கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும். 1 பேதுரு 1:16, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராய் இருங்கள். அண்ணமை நாம் சேமிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அவரிடத்துல பாவமே இல்லை. வேதம் சொல்லுகிறத சற்று கவனித்து பாருங்கள். 1 பேதுரு 2:22 வாசிப்போம். 1 பேதுரு 2:22, அவர் பாவம் செய்யவே அவர் பாவம் செய்யவில்லை, பாவமே செய்யவில்லை. அடுத்த வேதம் என்ன சொல்கிறது? 1 யோவான் 3 வாசிப்போமா? 5 வாசிப்போ. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நிற்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவத்தை அறியவில்லை. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவத்தை அவர் என்ன செய்யவில்லை,
பாவத்தை அறியவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அவரிடத்தில். ஆயினால்தான் யோவான் 8:46 அவர் சொல்லும் போது சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்ன செய்யக்கூடும், குற்றப்படுத்தும். பாவம் இல்லாத பரிசுத்தரை நீங்களும் நானும் ஆராதித்து வருகிறோம் ஐயா. அவர் கேட்பதெல்லாம் நான் பரிசுத்தேன், ஆகினால் நீங்களும் எனக்கு ஏற்று பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. வசனத்தை வாசிப்போம், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20:26 வசனத்தை வாசிப்போம். லேவியர் ஆகமம் 20:26, கர்த்தராகிய நான், சீக்கிரம் சீக்கிரம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன், எதற்கு பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கையா. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3:6 வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3:3 வாசிப்போம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்தகரை சுத்திகரித்து அவர் கட்டுடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவருடைய பொண்டை போலவும் வெள்ளியை போலவும் ஏன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், அவருடையவர்களாக இருக்கும். வீட்டுக்குள்ள எத்தனை பேர் அவருடையவர்களாக இருக்கும். விளங்கின ஒரு அல்லையிலே சொல்லப்பட்ட விளங்காம அல்லையிலே சொல்லப்படாது. அவருடையவர்கள் யார், அவருடையவர்கள் யார் பரிசுத்தத்தை விரும்புகிறார்களோ அவர்கள். கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:6 முதல் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:1, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அப்பா பேரு சைமன், சைமன் பாஸ்டர், சைமன் வாத்தியாருக்கு மாமாவே அப்படியா சொல்லுது. நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் யாருடையவன்னு சொல்லணும், நான் கர்த்தருடைய. நீ கர்த்தர் என்ன சொல்றா, நீ என்னுடைய ஒரு அண்ணில சொல்றாதா. ஏங்க சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றிலும் என்ன செய்தவர், உண்டாக்கினவர். அது எல்லாவற்றுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசுறோமா, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் வாசிங்களே, 17:6 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் எழுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் போதுமா. முதல்ல சொல்லியிருக்கிறார், உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அடுத்து சொல்கிறார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும். அடுத்து என்ன செய்கிறாரா, அடுத்து என்ன செய்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம். சங்கீதம் 104, சங்கீதம் 104 15 வசனத்தை வாசி, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகங்களையே உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, எப்ப கொடுப்பாரு, எப்ப சாப்பாடெல்லாம் தருவாங்க, எனக்கு டைம் ஓடிச்சே பயமா இருக்கு.
பெற்றவர்கள் எப்படின்னு சொன்னேன், உங்க உத்தரவு தான் எடுத்துக்கலாம் முடியாது. நான் பாஸ்வரி எப்பதான் சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் வசனம் அப்புறம் கிடைக்காது. நான் இங்க வருமானம் வரமாட்டேன் எனக்கு தெரியாது. கர்த்தர் கொடுக்குற வசனத்தை கேட்போம். எப்ப ஆகாரத்தை நம்ம சொல்ற பாருங்க, மணி அடிச்சா சாப்பிடணும். ஸ்கூல்ல பெல் அடிச்சா போதும், இவன் பாசனத்துக்கு ஒரே ஓட்டு போடுவோம் மனத்தடிக்கு. ஏன் அது சாப்பிடற நேரம் அதுதான் என்னது, இன்டர்வல் பீரியட் சாப்பிடுறது. கர்த்தரும் சரியாய் ஆகாரம் கொடுக்கிறது. வாசிங்க 104 சங்கீதம் 27 வசனத்தை பாருங்க. ஏற்றவளையில ஆகாரத்தை கொடுப்பு என்று அவைகள் எல்லாம் நோக்கி. எது கடல்ல இருக்கிற திமிங்கலம் எல்லாம் யார பார்த்துருக்கான், நம்ம கர்த்தரை பார்த்துருக்குமா? நம்ம சம்பளம் வந்தது ஒரு மூட்டை அரிசி எஸ்எஸ் பிராண்ட்ல வாங்கி வீட்டில் வச்சிடணும். அந்தவரை அந்த நூல் அப்ப இல்லையாது போய் பேசு. வீட்டில் மூட்டரிசி இருந்தது தவறே இல்லை, ஆனால் அன்றவரே இந்த ஆகாரத்தை நான் சமைத்து நன்றாய் சாப்பிட எனக்கு என்ன செய்யும். சில பேர் சாப்பிட முடியாது, சமைச்சு வச்சிருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஓடிவாங்க. சொல்றா ஏற்றவழி ஆகாரம் தருவீர்கள், அவைகள் எல்லாம் உங்களை நோக்கி ரசிக்கிறது காத்திருக்கிறது. நீர் கொடுக்க அவர்கள் வாங்கிக் கொள்ளும், நீர் உங்களுடைய கையை திறக்க அவர்கள் நன்மையானது செய்யும். கர்த்தரை பார்த்து கேட்டீங்களா, உங்க கையை திறந்து எனக்கு நன்மையானது தான். உங்களோட கையில என்ன இருக்கு, ஐஸ்வர்யமும் தனமும். உங்களோட கையை நீட்டினா எனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆசீர்வாதம் பெறுவதற்கு அவர்களுக்கு அன்பு கூறுவது மட்டுமல்ல, பரிசுத்த வாழ்க்கை வாழவர்கள். 4 காரியம் யோசுவாவின் புஸ்தகம் 24 கொஞ்சம் வேகமா போயிடறேன், நிறைய சொல்ல போகுது. யோசுவா 24:15 வசனத்தை வாசம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் என்னை யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற எகிப்து தேசத்தின் குடிகள் ஆகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் பாருங்க. 4 காரியம், உறுதியான தீர்மானம் என்று இருக்கிறவனே கர்த்தர் என்ன செய்கிறார், ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், உறுதியான ஒரு தீர்மானம். கர்த்தரை மாத்திரம்தான் என்ன செய்வேன், வேற எதையும் நான் சேமிக்க போறதில்லையா? பொன்பொருளையோ என் பட்டத்தையோ பதவிகளையோ இவைகளெல்லாம் நான் நேசிப்பதில்லை. யாரை தான் சேமிக்க போகிறேன், கர்த்தர் ஒருவரை மட்டும். வசனம் சொல்வது என்ன சொல்வது பாருங்க, 2 புஸ்தகம் 2 26 4 வசனத்தை வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்த அலங்காரவசனம் தேவனுடைய தரிசனம். அநேகருக்கு கைக்கு எட்டது வாய்க்கு சொல்லுங்க, கைக்கு எட்டது வாய்க்கு, வாய்க்கு எட்டணுமான என்ன செய்யணும், கர்த்தரை தேடுனா அவன் காரியம் என்ன செய்யும். நீதிமொழி 16:33 சொல்லப்பட்டிருக்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவன் வேர்த்தமே பிரியமாயிருந்து. நீ தியானிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் செய்வது எல்லாம் நம்ம செய்வது ஏன் வாய்க்க மாட்டது. நம்மிட உறுதியான தீர்மானம், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல காணப்படுகிறது. வாசிப்போமா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிப்போமா.
வாசிங்க இரண்டாம் அதிகாரம் 23வது வாசி. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவும் இல்லை என்று நீ எப்படி சொல்கிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தில் பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பின்னோட்டம், தாறுமாறாய் ஓடுகிற ஒரு நம்மளுக்கு அது வேண்டாம். ரெண்டு நாளாகவும் 26:7-8 வாசி. ரெண்டு நாளாகவும் 26:7-8 பெலிஸ்தரையும் கூர்மாகாணிலே குடியிருக்கிற அரபியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு என்னத்தை கொடுத்தார்? துணை நிற்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் மேல உறுதியான தீர்மானம் இருப்பீங்கன்னா கர்த்தர் யாராயிருப்பார்? உங்களுக்கு துணையாய் அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர். வசனத்தை பாருங்க, 70வது சங்கீதம் வாசிக்கலாமா? 70வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிப்போம். நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே எங்களுக்கு தீவிரமாய் வாழும், நீரே துணையும். யார் துணை? நீரே கர்த்தரே நம்முடைய துணையாயிருக்கிறவர். கர்த்தர் துணை செய்தால் என்ன நடக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50 வாசிப்போமா? ஏசாயா 50:7 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்ய? 9வது வசனம் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கிறவன். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை மாத்திரம் சேவியுங்கள். கடைசி ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 11:8 வாசி. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் என்னதென்று அறியாமல். அட்ரஸ் இல்லாமல் இங்கே போக முடியுமா? சொல்லுங்க. முகவரி இல்லாமல் ஒருவன் பிரயாணம் பண்ணுகிறார். யாரவே? ஆபிரகாம். நம்மளாவது மெட்ராஸுக்கு போனால் மாமா வீடு மச்சா வீடு எதா இருந்தால் கையில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை, செல்போன் இருந்தால் போதும். நம்பர் மட்டும் பத்திரமா இருந்தால் அடிச்சு மச்சா நான் செட்ரி ஸ்டேஷனில் நிற்கிறேன், உடனே வந்து என்ன செய்வார்? அங்கேயும் அசையாமல் எங்கேயும் போய் சேர்ந்துறாரு. அங்கேயே நிறுத்தி நான் வந்தவன், நான் வரும்போது கூப்பிட்டேன், எனக்கு இந்த வழி தெரியல, ரயில்வே கேட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியே கூப்பிட்டுன்னு இருந்தோம். உடஞ்சலாந்து வந்து பாம்பு கூப்பிட்டு வர கேட்டேன். அவன் பிரதர் வந்தார், ஐயா நான் இங்கே நிற்கிறேன், நான் ரயில் கேட்டு சரியாக போட்டேன், நான் அந்த பக்கம் அந்த ஓடி வந்தார், ஐயா நான் அந்த பக்கம் நிற்கிறேன் வந்துருக்கேன். பாருங்க கூட்டிகிட்டு வரதுக்கிட்டே முகவரி செல்போன் இருந்ததுனால இந்த முகவரி இல்லாமே என்ன செஞ்சாச்சு? இங்கே வந்தார். ஆபிரகாமுக்கு செல்போன் எங்கே? நோ டெக்னாலஜிஸ் இந்த நாளில் இருக்கிற போல எந்த டெக்னாலஜியும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு அவர் எப்போ காட்டுறது, நம்ம எப்போ போகிறது அப்படி கேட்டானா? தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு அதான் பிளைண்ட் ஃபெய்த். கர்த்தரனை நடத்துவார். ஏன்னா அவர் போ சொல்றாரு, நான் என்ன செய்யறேன் போறேன். எங்கப்பா போற? லோத்து கேட்கிறான், எங்கப்பா போற? சித்தப்பா கர்த்தரை போ சொல்ற, என்ன செய்யறேன் நீ வரதா இருந்த வா. அவனுக்கு போனான், அவனுக்கு இப்போ ஒட்டினதுனால அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், ஆபிரகாம் கிடைச்ச ஆசீர்வாதம் நீ கிடைச்சிச்சு. நல்லா கவனிங்க, நான் எவ்விதமாய் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். அவர் சொன்னா சொன்னதுனால
உட்காரனா உட்கார்ந்துருவோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகள் கூட உயர்ந்திருப்பேன். பூமியில 46:10 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், காணவே மாட்டேன். அந்த வார்த்தையோடு முடிக்கிறேன். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி யோவானிட சுவிசேஷம் 2 மார்த்தால் வேலைக்காரனுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள், அதன்படியே செய்யுங்கள். அவர் போய் செய்தார்கள். என்ன நடந்தது? தண்ணீர் திராட்சரசமாய் மாறிட்டார். வந்தவன் எல்லாம் சொன்னான், இதுவரைக்கு நீ இங்கே என்ன செய்திருந்தேன், மறைத்து வைத்திருந்தேன், இத்தீந்து போச்சு அப்படி கிடைக்காது. ஆனா அவன் சொல்றான், இதுவரைக்கு எங்கே நீ என்ன செய்திருந்தீன், தேவ சமூகத்தில் இன்னொரு சில நிமிஷத்துல நான் விட்டு விட்டு போக போகிறேன். நான் சொன்ன வசனங்கள் உங்களுக்கு ஆளுக்கு முதலாவது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி உங்களை வீட்டுக்குள்ள அந்த உடன்படிக்கை பற்றி சாதாரணமானது அல்லையா? அந்த உடன்படிக்கை பற்றியை சுமந்து கொண்டு எரியோவின் அலங்கத்தை சுற்றினார்கள். 7வது நாள் 7வது முறை சுற்றின போது அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த சுமக்கரை ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் நதியிலே வந்து நின்றது. பிரவாகித்து ஓடி வருகிற யோர்தான் நதி ஒரே துணியதாய் குவிந்து போயிற்றையா? அற்புதங்களை செய்கிற உடன்படிக்கை பற்றி, அந்த உடன்படிக்கை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் காணப்பட்டது. அங்கே கற்பனைகள் காணப்பட்டது. கற்பலைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வஸ்திரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. மாலை வேளையிலே தேவனுடைய ஜனங்களே அந்த பெட்டியை நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வருவோம். கடந்த நாட்களில் அதை தேடாமல் போனோம். ஆகையினால் தேவன் மேல் அடிவிடப்படினார். இப்பொழுதோ அதை சரியாய் நியாயமானபடி கர்த்தரை தேடுவோமாக. ஜனங்கள் தேடினார்கள், கொண்டு வந்தார்கள். தாவீது சொல்லும் போது சொல்றார், 132 தேவனே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடனே கூட உமது தாவர ஸ்தலத்திலே எழுந்து வைக்கப்பட்டோடு அவரே நாற்பது நாட்களுடைய உபவாசத்தின் பலனை நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறதா இஸ்ரவேல் குடும்பத்தாரே அவர் ஆசீர்வதிப்பார் என்று வாக்கி வருகிறேன். ஆக நமக்கு அல்லப்பட்டதான அந்த ஆலோசனைகளுக்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாரும் தேவ சமூகத்திலே அவன் கரங்களை உயர்த்தி ஆண்டு சமூகத்திலே அர்ப்பணித்தவர்களாக ஜெபிப்போமா. வரவேற்கிறவர்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணித்து ஆமென். அவருக்கு முன்பதாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு ஏற்றதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஆமென் அவருடையவர்களாய் இருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு அறிவிக்கிறதே. ஆம் கர்த்தருடையவர்கள் ஆமென். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஆமென். ஹல்லேலூயா. உம்மை மட்டுமே சேவிப்போம் அப்பா. நீர் ஒருவரே கூட தேவன், நீர் ஒருவரே கூட ராஜன். ஆமென். ஹல்லேலூயா. வேறே ஒரு தேவரை நாங்கள் சேவிப்பது இல்லை என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் ஆமென் ஸ்தோத்திரம் நேபுகாத்நேச்சாருடைய கட்டளைக்கு முன்பதாக பயப்படாமல் கர்த்தரே மகிமைப்படுத்தினபடினாலே ஆமென் தம்முடைய தூதரை அனுப்பி ஆண்டவர் ஏழு மடங்கா எரிகிற அக்கினி சுளையின் நடுவில் இருந்தும் அவர்களை விடுவிக்க வல்லவராயிருந்தாரே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா அப்பா. நாங்கள் உண்மையே சேவிப்போம் ஆமென். நீரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீரே எங்களை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா சகலவற்றுக்கும் கீழ்ப்படியும்படியாக எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நினைத்தருளும் அப்பா, எங்களை நினைத்தருளும், எங்களை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க அப்பா. எளிமையுமான நம்மால கர்த்தர் நினைவா இருக்கிறார் என்று சொல்றது எவ்வளவு ஆச்சரியம், எத்தனை பெரிய அதிசயம். தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க நினைச்ச ஆசீர்வாதம், நீங்க மறந்தா நாங்கள் எங்கே போவோம். நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா குமார
அவரை நோக்கி கெஞ்சின அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் அருளி செய்தார். அவனை உயர்த்தி விட்டார். இந்த 40 நாட்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் தினந்தோறும் வந்து அழுது அவர் முகம் நோக்கி விடுதலைக்காக கெஞ்சின நம் ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறதான ஒரு நல்ல ஆண்டவர். நம்மே நம்முடைய நீதி நிமித்தமாக அல்ல, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த உன்னதமான அன்பு நிமித்தமாக. ஹல்லேலூயா. நாம் கேட்ட வசனங்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி கொடுத்து அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக அப்பா உம்மால் ஆண்டவர் எப்பொழுதும் நினைத்தருளப்படும் உமது கிருபையை பெற்றுக்கொள்ள இதோ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். வலது கரத்தை மட்டும் உயர்த்தினவர்களாக ஜெபிப்போமா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக, எல்லா வேண்டுதலுக்கும் பதில் அருள்வாராக. ஆமென். கர்த்தர் தம்முடைய தாசனை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. அநேக தேவ ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் ஆமென். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் பயன்படுத்த அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லார் வாயிலும் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை கிருபையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரம் அப்பா என்னுடைய சபையிலே கடந்த செப்டம்பர் 1 முதற் கொண்டு துவங்கின ஆண்டவரே இந்த 40 உபவாச ஜபத்தை எங்கள் ஆண்டவர் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தபடினாலே ஒவ்வொரு நாளும் உபவாசிக்கும்படி நாட்களை தெரிந்து கொண்டதான பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாக்கி தந்து பலத்தை ஆண்டவரே கிருபைகளை அருளி வேண்டியதான ஆண்டவரே ஸ்தோத்திர உற்சாக ஆவியை கொடுத்து கர்த்தரின் ஆண்டவரே இடத்திலே கொண்டு வந்தபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் 40 இவ்விடத்திலே தேவ மக்களுக்காய் சபைக்காய் தேசத்திற்காய் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறேன். உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களை நீ நினைத்திருக்கிறேன், எங்கள் மேல கர்த்தர் மனதுருகி இருக்கிறேன், எங்கள் கண்ணீரை எல்லாம் அப்பா எங்களை அழைச்சல்களை அறிந்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி மத்தியிலே இறங்கி வந்தீரேன். நாங்கள் நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு முன் வைத்திருக்கிற ஆலோசனைகளுக்காக உம்முடைய நல்ல வழிகாட்டுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. எப்போதும் உம் பிரசன்னத்திலே வாழ எங்கள் வீட்டிலே கர்த்தாவே நீரே தலைவராய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம் அப்பா. உமக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் ஒருவரையே சேவிக்கிறவர். நாட்களில் அநேக சாட்சிகளை இந்த சபையில எழும்ப பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்கள் அன்றுவரே கம்பீரித்து மகிழும்படியாய் அத்தனை அதிசயமான நடப்பிக்க போகிறபடினாலே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மேல வந்து வரிசிக்க செய்த எல்லா அனுகிரகங்களுக்காக நன்றியாக ஒரு விஷயம் கூட நன்றி போவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்துடைய தாசனை மத்தியிலே கொண்டு வந்து வேத வசனத்தினுடைய விளக்கங்களை எங்களுக்கு ஆண்டவரே ரொம்ப அழகாய் ஆண்டவரே அப்பா போதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கத்தர் கொடுப்பீரா. நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுப்பீரா. உன்னுடைய ராஜ்யத்திற்காக உன்னை நாம மகிமைக்காக இன்னும் பல இடங்களிலே கத்தரில் வல்லமையாய் பயன்படுத்தினப்பா. உங்களுடைய ரகசியங்களை இன்னுமாய் கத்தர் சொல்லிக் கொடுக்க அவருடைய சபையில கர்த்தாவை இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை ஆண்டவர் தந்தரோட நாங்கள் செல்லிக்கிறோம். ஆமா, இந்த நேரத்தில் வந்திருக்கிறதான பாஸ்டர் ஆண்டவரே பார்க்கலாம்னு அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் அப்பா. ஸ்தோத்திரம். அன்பு போதங்கள் அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நடத்தினப்பா. இந்த நேரத்தில் வர தடைப்பட்ட யாவரையும் நாங்கள் நினைக்கிறோம். அவர் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய கிருபை அவங்களை நினைக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பா. என் முழு நம்ம பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னின் ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வாழ்வுகளோடும் சபையோடும் சபை ஸ்தல போதகரோடும் குடும்பத்தோடும் கூடி வந்த எல்லாரோடும் சதா காலநிலை தங்கியிருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.